சித்திரையே அடி சித்திரையே என் நித்திர போயிருச்சே. ஃபஸ்ட்டு கெயின் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா 16:9 நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். உள்ளுக்கார போய்ட்டு நான் இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க வீடியோவை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை எடுத்துக்கிறேன். அழகாக இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பின்னாடி இன்னும் பேக் ட்ராப்பில் ஒரு வீடியோ எடுத்துக்க போகிறேன், ஒரு பிக்சர் எடுத்துக்க போகிறேன். இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய்ட்டு அழகாக உள்ளுக்கிறத இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம இமேஜை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ கீழே வச்சு கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ இந்த இடத்தையும் வச்சுக்கிறேன். அழகாக இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபுல் சைஸை இழுத்து விட்டுறோம். இப்போ நான் மீடியாவுக்குள்ளே லேயரை கிளிக் பண்ணி மீடியாவுக்குள்ளே போய்ட்டு இப்போ வேறு ஒரு பிக்சர் எடுக்கிறேன். அதாவது ஒரு வீடியோ, அது வந்து வாட்டரில் வந்து அப்படியே பாமாய் போயிட்டுருக்க மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போது காப்பிங்கில் போய்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அழகாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வச்சு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கிறோம். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ, அதாவது தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி இருக்க அளவுக்கு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம க்ரோப்பிங்கில் போய்ட்டு நம்ம வந்து திரும்ப இந்த ஆப்ஷனில் போய்ட்டு உள்ள போய்ட்டு கட் பண்ணோம்னா சைடில் கரெக்டாக கார்னர் எல்லாம் கட் ஆகிரும். கட் ஆனதுக்கப்புறம் திரும்ப இப்போ நவுத்தி வச்சுக்கிறோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த வந்து பிளெண்டிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ இந்த ஆப்ஷனில் உள்ளுக்கு விளையாடுறோம். போய்ட்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறோம். ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இன்னும் வீடியோ பண்ணும் முடிச்சதுக்கப்புறம் பக்கவாக இருக்கும். இப்போ கரெக்டாக லேயரை கிளிக் பண்ணி உள்ளுக்கார மீடியாவுக்குள்ளே போகிறோம். மீடியாவுக்குள்ளே போய்ட்டு நமக்கு இப்போ நான் இப்போ தேவையான பிக்சர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். நான் இதை பூரா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிக்சரை நீங்களும் எடுத்துக்கோங்க. அழகாக இப்போ வந்து கச்சிதமாக சின்ன ஸ்மால் சைஸில் நம்ம வச்சுக்கலாம். அழகாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோவை நீங்களும் எடிட் பண்ணலாம் ஈஸியாக கெயின் மாஸ்டரில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். அழகாக நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாக நின்றுத்துட்டோம். அடுத்தது லேயருக்குள்ளே கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய்ட்டு நான் இன்னொரு ஃபீச்சர் செலக்ட் பண்ணுறேன். இன்னொரு பூ டிசைன் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக எடிட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே வீடியோ வந்து நீங்கள் பக்காவாக எடிட் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அழகாக ஈஸியாக இதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ணலாம். ஃபுல்லாக நம்ம இழுத்து விட்டுக்கிறோம். அடுத்து இன்னொரு லேயர் கிளிக் பண்ணி மீடியாவுக்குள்ளே போய்ட்டு திரும்ப இன்னொரு பிக்சர் நான் செலக்ட் பண்ணுறேன். வச்சுக்கிறோம். அழகாக வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு ட்ராப் பண்ணி, அதாவது கீழே பார்டர் தெரியாமல் கரெக்டாக லிங்க் பண்ணி நம்ம அழிச்சு வச்சுக்கிறோம். இதை பண்ணுற ஆப்ஷனை ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னாவே கரெக்டாக பக்காவாக ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் ஈஸியாக வச்சுக்கிறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம எப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி கரெக்டாக கச்சிதமாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பிக்சர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். அழகாக வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த போட்டோ எடுத்து வச்சுக்கலாம், இல்லை நமக்கு எந்த இடத்து தேவையோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துக்கு தேவைன்ட்டு நான் அந்த இடத்துக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல பிரியப்படுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம்.
கரெக்டாக ஃபோட்டோ நம்ம இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோவை நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி பிக்சரை நம்ம எந்தெந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்குமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். அழகாக நம்ம மூவ் பண்ணி வைக்கிறது தான், அதாவது எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். நீங்கள் அழகாக ஃபுல்லாக இழுத்து விட்டுறோம். அடுத்ததை வந்து நான் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவுக்குள்ளே போய்ட்டு இப்போது கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கூட வச்சுக்கலாம், அல்லது உங்களோட ஒய்ஃப் ஃபோட்டோ, அல்லது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ, உங்கள் லவர் ஃபோட்டோ, இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோ யார் ஃபோட்டோ வேணுமோன்னு வச்சுக்கலாம். அழகாக ஈஸியாக எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம போய்ட்டு மேலே லெஃப்ட் சைடில் மூணு புள்ளி டாட் டாட்டா இருக்குல்ல, அதில் வச்சுட்டு பேக் ட்ராப்பில் கொடுத்துறோம். பேக்ரவுண்ட் நம்ம வீடியோ கொடுத்துருவோம், பேக் ட்ராப்பில் கொடுத்துருமா அழகாக பின்னாடி போயிடும். அழகாக வச்சோம்னா நேச்சுரலாக இருக்கும், பார்க்கலே உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், தெரியும். இந்த வீடியோ பார்த்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அழகாக நம்ம பின்னாடி வச்சுக்கிறோம். திரும்ப நான் லேயர் கிளிக் பண்ணி இன்னொரு வீடியோ இன்னொரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண போகிறேன். மீடியோக்குள்ளே போய்ட்டு கிளிக் செலக்ட் ஃபோட்டோ நான் இன்னொரு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அழகாக இதையும் பேக் ட்ராப், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டாட் டாட்டா மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் ட்ராப்பில் கேட்கும். பேக்ரவுண்டில் வச்சுட்டு நம்ம கீழே போய்ட்டோம்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ மாற்றி வைக்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் இந்த ஃபோட்டோ வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். அதேமாதிரி நீங்களும் மூவ் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லை யார் ஃபோட்டோ வேணுமோ வச்சுக்கலாம். சிம்பிளாக எடிட் பண்ணலாம், பெரிய விஷயமே கிடையாது. அழகாக இந்த ஃபோட்டோவை நான் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வச்சுக்கிட்டேன். ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிறேன், லேயர்லேருந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கிறேன், ஃபோட்டோ ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து இப்போ வந்து வீடியோ மாதிரி ஆக்கணும், நம்ம ஃபிக்சராக தான் வச்சுருக்கோம். அதனால் இப்போ வீடியோ மாதிரி ஆகணும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் லெஃப்ட் சைடில் கீ மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி வரும். அப்போ நம்ம மூவ் பண்ணி மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எந்தளவுக்கு தேவையோ பிக்சரு அந்தளவுக்கு மூவ் பண்ணி அழகாக வைக்கலாம். அதாவது வந்து ஒரு பிக்சரை வீடியோ மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக. லெஃப்ட் சைடில் கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கிளிக் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி நகர்த்தி வச்சுக்கலாம். அழகாக ஒவ்வொரு பிக்சருக்கும் அந்த மாதிரி வச்சோம்னா இன்னும் பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எந்தளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்தளவுக்கு நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மூவ் ஆகும், அந்தளவுக்கு மூவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஈஸியாக சிம்பிளாக எடிட் பண்ணலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன், அந்தளவுக்கு வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்களும் அதேமாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அழகாக அந்த பிக்சரு போகும், அப்படியே வீடியோ மாதிரி கரெக்டாக மூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஈஸியாக பக்காவாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது, பக்காவாக இருக்கும், அந்த மாதிரி மூவ் ஆகும். அப்போ நம்ம வந்து இப்போ அடுத்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்து இப்போ இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறோம். இங்கேருந்து இதை மூவ் ஆகிற மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரியே லெஃப்ட் சைடில் கீ மாதிரி கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இந்த மூவ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அழகாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்படியே மூவ் ஆகும், கரெக்டாக ரன் ஆகும், அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும். நீங்களும் ஈஸியாக எடிட்டர் ஆகலாம் கிளீன் மாஸ்டர்லேயே. இந்த வீடியோவுக்கும் லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் காப்பி பண்ணி இதே மாதிரி வீடியோவும் நீங்கள் பக்காவாக எடிட் பண்ணலாம். இப்போ நான் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன், கரெக்டாக இது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி இதே மாதிரி நீங்களும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ட்ராப்பில் ஒரு வீடியோ கொடுக்கலான்ட்ருக்கேன். நான் லேயர் கிளிக் பண்ணிக்கிறேன், இப்போது பக்காவாக இருக்கும். இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியோக்குள்ளே போய்ட்டு திரும்ப இதுக்கு பின்னாடி ஒரு வீடியோ கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் நான் டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மூவ் பண்ணிக்கிங்க. கரெக்டாக வச்சுட்டு நம்ம சென்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நான் என்ன ஆப்ஷன் பண்ணுறனோ அதை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக பக்காவாக பண்ணலாம். ப்ரிண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துக்குறோம். ஸ்க்ரீனில் கொடுத்தோம்னா பக்காவாக இருக்கும். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு.